ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ராமராஜன் படத்தில் நாய்கள் தேர்வு அப்படின்னு பேசுவதற்கு நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது ஹீரோயின் டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அதை பற்றி பேசுவதற்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்பது நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இறுதியிலேருந்து தொண்ணூறு தொடக்க வரைக்கும் ராமராஜ் வந்து ஹை பீக்கில் இருந்தார் ராம்ராஜா ஹை பீக்கில் இருந்த காலகட்டத்தில் முன்னணி நட்சத்திரங்களான ரஜினி சி கமல் இவங்களே தன்னுடைய படத்தை வெளியிடுவதற்கு தயங்கியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஜோடியாக நடித்த கௌதமி ராமராஜன் படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்த காலமும் உண்டு ராமராஜன் படம் அப்படின்னாலே ஒரு பொதுத்தன்மையான விஷயங்கள் இருக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத நாயகனாக நடிச்சிருப்பார் ராமராஜர் அதாவது அவர் வில்லன்களுடைய மகளையோ இல்லை தங்கையோ காதலிப்பதாக ஒரு ட்ராக்கில் படம் போகும் அப்படி இல்லை அப்படின்னா இரண்டு ஊர் குடும்பங்கள்லேருந்து சண்டை வர்ற மாதிரி சில காட்சி அமைப்புகள் வச்சுருப்பாங்க இ சாதாரண எளிமையான கதைகள் இருந்தாலுமே அது வந்து கிராமத்து மக்களிடையே அப்பொழுது இருந்த இந்த இவங்க படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் மனசில் பசக்குன்னு ஒட்டிக்கிருச்சு கிராமத்து கதைகளை குழப்பமே இல்லாமல் திரைக்கதை உருவாக்கியிருப்பாங்க கங்கை அம்மரன் டிபி ராஜேந்திரன் இவங்கள்லாம் ராமராஜருடைய இயக்குனர்கள் இப்படி குழப்பம் இல்லாத கதைகளை தேர்ந்தெடுத்ததுனால பாம்பரசிகள்கிட்ட யார் இயக்குனர் யார் ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது எது அதெல்லாம் தேவையில்லை ராமராஜன் படமாக போகணும் அப்படின்ற அளவுக்கு அவர் கிராமத்து மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தார் நமது ராமராஜன் அடுத்து இவருடைய ரெண்டாவது வெற்றிக்கு காரணம் என்னென்னா ராமராஜனுடைய உடல் மொழிகள் அப்புறம் இளையராஜாவுடைய அட்டகாசமான தென்மாங்கு மெட்டு இது எல்லாமே அவருடைய வெற்றிக்கு காரணம் ஆக மொத்தம் ராமராஜனுடைய ரசிக பலம் அப்படின்னு என்னென்னா பாமரம் மக்கள் தான் அதனாலயே அன்றைய காலகட்டத்தில் இயக்குநர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ரேகா அதுக்கப்புறம் கௌதமி இவங்க இருவரும் மட்டுமே ராமராஜனுக்கு ஜோடியாக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க இதே ஜோடிகளை திரும்ப திரும்ப பார்த்து போன இயல்பாகவே அந்த ஜோடியை அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது உதாரணமாக சொல்லணுன்னா நம்ம ஊர் நல்ல ஊர் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் செண்பகமே செண்பகமே ராசாவை உன்னை நம்பி பாட்டுக்கு நான் அடிமை ஆகிய கிராமிய முக லட்சணங்களோடு இயல்பாகவே பொருந்தி போன ரேகாவை தான் ராமராஜனுடைய ராமராஜனுடைய அம்சமான ஜோடி நமது இயக்குநர்கள் இருவருமே அழகாக கிராமத்தின் கதைகளில் பொருந்தியும் போயிருப்பாங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு பிடித்தமான ஜோடிகளும் கூட அந்த காலத்துலலாம் பொங்கி வரும் காவேரி இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ராமராஜனும் கௌதமியும் போஸ்டரில் பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்கும் ஜோடி வந்து ராம்ராஜனுக்கும் ரேகாவுக்கும் தான் சரியான ஜோடி கௌதமி இல்லை அப்படின்னும் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் கௌதமியுமே மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க ராசாவே ராசா தீ மனசில் வாசலே பூசணி பூ மஞ்சள் பொடி தேயிலை இந்த போன்ற காட்சிகளில் நமக்கே இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஜோடி சரிதானா அப்படின்ற மாதிரி ரேகாவுக்கும் ராமராஜனுக்கும் இருக்கும் இடையில வந்து கௌதமி சேரும் பொழுது இவங்க ஜோடி நல்லா இல்லையே அவங்க ஜோடி தான் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது கடைசியில் கௌதமியுமே மன மனதனுடைய மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ப ஊர் நாயகன் பொங்கி வரும் காவேரி ராஜா ராஜாதான் எங்கள் ஊர் காவக்காரன் எங்கள் ஊர் மாப்பிள்ளை பொண்ணுக்கேத்த புருஷன் ஊரு விட்டு ஊரு வந்து இப்படி ராமராஜனும் கௌதமியும் சேர்ந்து நடித்த பல படங்கள் உண்டு இன்னொரு பக்கம் என்னென்னா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் மதுரை மறிக்கொழுந்து வாசம் அந்த படத்துல எல்லாம் தொலைக்காட்சியில் இப்போ பார்க்கும்பொழுதும் அந்த சீன்ஸில் வர ராமராஜனை மறக்கவே முடியாது அந்தளவுக்கு கிராமத்தில் இளைஞனாகவே நடித்திருப்பார் ராமராஜன் நிஷாந்தியுடைய ஜோடியும் அவ்வளோ அழகாகவே புரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஒரு படத்தில் மட்டும் இல்லை ஒன்று எங்கள் ஜாதியே ரயிலுக்கு நேரமாச்சு நேரம் நல்லா இருக்குது இப்படி இவங்களுமே நிறைய படங்கள் ராமராஜோடைய சேர்ந்து நடிச்சிருக்காங்க நிஷாந்தி அடுத்து என்ன பத்த ராசா அண்ணன் காட்டிய வழி நாடு அதை நாடு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு இப்படி ரூபிணியோடையும் சேர்ந்து படங்கள் நடித்து அதுவும் வெற்றி பெற்றிருக்கு இப்படி பீக்கில் இருந்த காலகட்டத்தில் நடித்த ராமராஜன் மீண்டும் மீண்டும் அதே ஜோடியோடையே நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பார் அப்படி மீண்டும் மீண்டும் நடித்து மக்கள் மனசில் இடம் பெற்றிருந்தாலுமே ராமராஜனுடைய ஜோடி யார் அப்படின்னா கனகா மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு அந்த கரகாட்டன் படம் அமைஞ்சது தான் ஒரு மேஜிக் கனகா அப்படின்னு சொன்னதுமே யார் இந்த ராமராஜன் படத்தில் கராட்டன்காரன் படத்தில் நடிச்சிருந்தாங்களே அந்த பொண்ணா அப்படின்ற கேட்பாங்களாமா அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு இருவருமே சேர்ந்து நடித்த அந்த கரகாட்டன் படத்தோடைய மேஜிக்குன்னு தான் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு இந்த ஜோடி இணைந்து நடித்த இரண்டே திரைப்படம்தான் ஒன்று கரகாட்டக்காரன் இன்னொன்று வந்து தங்கமான ராசா எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத இவர் ரெண்டு படத்துலையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரகாட்டன் படத்தில் கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு டைலாக் வரும் என்ன சேந்தம்பட்டியாரே சாமத்தில் வாரே சாமந்தி பூ தாரேனிகளே அப்படின்ற கேரக்டருக்கு கனக கனகச்சிதமாக பொருந்திருப்பாங்க காமாட்சின்ற ஒரு கேரக்டரில் அந்த காட்சிகளுக்காகவே இப்போ வரைக்கும் ராமராஜன் அப்படின்னா கனகாதான் அப்படின்ற பொருத்தமான ஜோடி அப்படின்னு மன ரசிகருடைய மனசில் அழுத்தமாக பதிந்தவர் உங்களுக்கு ராமராஜன் படத்தில் வர்ற ஹீரோயின்கள் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்